தான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ மகேஷ் சருக்கு நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க் பண்ணோம். ஸோ நான் எதிரே பார்க்கல இந்த மூவி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆடிஷன் அட்டன் பண்ணேன், பார்த்தா செலக்ட் ஆகிட்டேன். அண்ட் ஸோ போனால் ஸோ நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு பயமே இல்லை கேமராமேன் எல்லாம். ஸோ நான் நினச்சேன் நல்லா பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அங்கே போய் உட்காந்தோன்னே சார் வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு தமிழ் படிப்பியான்னு கேட்டார். தமிழ் படிப்பேன், ஆனால் வந்துட்டு சரி கொஞ்சம் ஸ்லோவாக படிப்பேனே, அதனால சொல்லிட வேணாமேனு சொல்லிட்டு சார் கொஞ்சம் ஸ்லோவாக படிப்பேன். உடனே வெக்கமாக இல்லை, போய் படிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னார். ஸோ அன்னிலேருந்து அப்படியே நல்லா பயந்துட்டு ஐயோ நாளைக்கு நல்லா பண்ணிடுமே நல்லா பண்ணிடுமேன்னு டிப்ஸ் டெய்லி வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற ஸ்கிரிப்ட் எல்லாம் ரிவர்ஸ் பண்ணிட்டு வருவேன். பட் ஃப்ரான்க்லி ஸ்பீக்கிங் எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் ஐ லேர்ன்ட் அ லாட். ஏன்னா சார் வந்து ஒவ்வொரு ஸ்க்ரீன் ஒவ்வொரு சீன் பின்னாடி எதனால அப்படி நடிக்கணும் சமய சொல்லி கொடுத்தாரு. ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அருண், இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் யூ. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் மூவி பண்ணுற மாதிரி ஒரு என்ன ஃபியரே இல்லை. So I should thank all of you for being here. முதல்ல வந்து இயக்குனர் மகிழ் திருமேனி சார், அருண் விஜய் அண்ணா, இந்த சார், இவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். காம்பேரா நிறைய ஸ்டேஜ்ல பேசியிருக்கேன். ஒரு நடிகனா முதல் மேல ஏத்திருக்கீங்க சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மகிழ் திருமேனி சாரை பத்தி சொல்லணும்னா, தடையறதாக்கு அவரு கூட அவ்வளவு தடவை பார்த்துருக்க மாட்டாரு, நான் அவ்வளவு தடவை பார்த்திருக்கேன். அருண் விஜய் அண்ணா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். அவரு நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன், இடையில கூட ஒரு ஷார்ட்ல கூட ஒரு மாமா மச்சான் அப்படின்னு கூப்பிடணும் நான் வந்து கேட்டேன். ஆனா நான் தில்ருபா சாங்க்கு வந்து அஞ்சாம் கிளாஸ் படிக்கும்போது நான் டான்ஸ் ஆடிடுறேன்னா எப்படின்னா உங்களை மாமா வச்சா வாடா போடா நிக்க போறது அப்படின்னு. சரி, ஓவரால் படம் நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கீப் சப்போர்ட். இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம். அண்ட் இந்த படம் கொடுத்ததுக்கு மகில் சார் தேங்க்யூ ஸோ மச். இந்த சார் கோபிநாத் சார், he was there at my audition and he chose me. And and Arun Vijay romba nandri. And I'm very happy I'm making my debut in Tamil cinema with this movie. I would not have chosen any other movie. And in the team kuda na romba comfortable irundhe. And oru nalla acting experience kedachudhe. So I'm very grateful. I'm very very happy to be here. Magal Thirumeni sir putharikku, he's like oru actor oda dream director. Avaru kuda work pannadukku apparam na vandu romba confident ah solren, I've become a better actor. I had the best experience working with him. Arun Vijay sir, he's so humble, he's so hard working. And the rent characters ore naalu shoot pannumbodhu and the transformation vanna avaru avlo dedication oda pannuvanga adu paaka romba inspiring ah irundhathu sir. He's amazingly talented and avaru kuda work pannadhu enakku romba romba santhoshama irukku. And 2019 la one of the ellarudeyum romba pudicha song a irukku iniya song. Congratulations Arundraj sir. And inda padathoda visuals vanna romba alaga picturize pannirukanga. Thank you Gopinath sir and editor Srikant sir. Thank you Amran sir. And in the padathile vanna Tanya Smriti romba alaga pannirukanga. My best wishes to you both. In the padathoda entire team, associate director Devan sir, ADs Divya, Nikhil sir, production managers, entire team ku enoda nandri. First of all, I'd like to thank Magil Thirumeni anna for this opportunity. Avar illana kandipa idu nadandirukadhu. ஒரு டெபியூ மியூசிக் டைரக்டராக இவ்வளோ ஒரு பெரிய படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்றது வந்து ஒரு அன்பிலீவபிள் திங். அண்ட் நானே எதிர்பார்க்கல. நான் அவரோட பெரிய ஃபேன். ஸோ அவர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி நான் உங்கள் ஃபேன், நான் இந்த மாதிரி என்னோட ஒர்க்ஸ் கேளுங்கன்னு சொன்னேன். எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்னோட சாங்ஸ் ட்ராக்ஸ்லாம் கேட்டு அவர் கேவ் மீ திஸ் ரோல். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீனா. And அடுத்து ஐ லைக் டு தேங்க் இந்தர் அண்ணா அண்ட் ரிதான் சினிமாஸ் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். ஆல் த இபிஸ் வர் வெரி ஃபன் டு ஒர்க் வித். ஸோ தேங்க்யூ த என்டயர் டீம். அண்ட் ஆல்சோ ஐ லைக் டு தேங்க் அருண் விஜய் அண்ணா. ஹி வாஸ் ஆல்வேஸ் அண்ட் ஆடட் சப்போர்ட் அண்ட் இஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆன் த ஸ்க்ரீன் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங் டு ஸ்கோர் மியூசிக் ஃபார். அது மட்டும் இல்லாமல் ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் த சிங்கர்ஸ் அண்ட் த மியூசிஷியன்ஸ் ஹூ ஒர்க் இன் திஸ் மூவி. புதுசாக ஒரு நார்த் இந்தியன் சிங்கர் ரேவந்த் அப்படின்றவரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஹீ இஸ் த வின்னர் ஆஃப் இந்தியன் ஐடல். ஹீ இஸ் டன் அ ரியலி அமேசிங் ஜாப் இன் திஸ் மூவி. அண்ட்
I'd also like to thank my team, என்னோட sound engineers and all of my team who work with me, and friends and family, lyric writer Madan Karki anna, Eknath anna, இவங்க எல்லாமே they've done an amazing job and given life to the music and the songs. ஒரு நல்ல ஒரு தமிழ் மேலையும் இசை மேலையும் நல்ல ஒரு காதல் உள்ள ஒரு இயக்குனர். அவரோட படங்களுக்கு அவர் தேர்ந்தெடுக்கிற அந்த ஜானா வந்து எப்பவுமே ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் பேக்ட்ராப்ல வச்சுட்டு ஒரு நல்ல படங்கள் வந்து வரிசையா பண்ணிட்டு இருக்காரு. அதுல ஒரு ஸ்பெஷலிஸ்டாவே பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதும் டீசர் பார்க்கும்போதும் நான் தான் ஃபீல் பண்ணேன். மீகாமன் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி தடையற தாக்கா ஆகட்டும், ஒவ்வொரு படமும் வந்து அவ்வளவு இன்டென்சிட்டி கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அந்த கேரக்டர்ஸ்ல இருக்கிற இன்டென்சிட்டியை வந்து ரொம்ப அழகா ஸ்க்ரீன்ல கொண்டு வர்றது வந்து சொல்லும் போது வேற, அதை எடுத்துட்டு வரும்போது வேற. இந்த படத்துல ரெண்டு பாடல்கள் நான் ஒர்க் பண்ணேன். நம்ம அருண்ராஜ் கூட, அருண்ராஜ் வந்து ரொம்ப நல்ல ஒரு கண்டுபிடிப்பு, ரொம்ப அழகான ஒரு மென்மையான ஒரு இசை கொடுத்துருக்காரு. ரெண்டு பாடல்கள் பண்ணேன், ரெண்டு பாடலுக்கும் இசை வந்து அவ்வளவு அருமையா இருந்துச்சு. அந்த பாடல் வந்து முதல் பாடல் இனகி பாடல் வந்து வேலை பார்க்கும்போது நான் எழுதிட்டு இருந்தப்போ அந்த வரிகள் எழுதினேன். அருகே நீ இருந்தால் என் கைபேசி வாய் மூடுமே, தலை சாய்த்து நீ சிரித்தாயெனில் என் தேநீரில் தேன் கூடுமே அப்படின்ற அந்த வரியை எழுதிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னோட மனைவி பக்கத்துல இருந்தாங்க, அவங்க கிட்ட நான் அதை படிச்சு காட்டினேன், அதை பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. அவங்க நல்லா இருக்கு, ஆனா அடுத்த வாட்டி நான் வந்து டீல வந்து நீங்க இனிப்பு கம்மியா இருக்குன்னு சொன்னா நான் தலை சாச்சு சிரிச்சா போதுமான்னு சொல்லி கேட்டாங்க. அது மட்டும் இல்லாம இனிமேல் அருகே நான் பக்கத்துல இருக்கும்போது உங்களோட கைபேசி வாய் மூடுமான்னு கேட்டாங்க. இந்த மாதிரி பாட்டு எழுதும்போது வீட்டுலதான் பிரச்சனைகள் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது. அந்த பாட்டு, அந்த வரிகள், நான் எழுதின வரிகளை வந்து எவ்வளவு அழகா ஒரு காட்சியா மாத்திருக்காரு. அது ரொம்ப அழகா இருந்துச்சு. அது அந்த அந்த ஒரு ஒரு காட்சி ஒண்ணு போட்டு காட்டினாங்க. அந்த ஒரு அந்த ஒரு நிலைக்கடத்தில வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த கேள்வி என் கூட வந்து ஒரு காஃபிக்கு வரியான்னு சொல்லி கேட்கறது இல்ல. எப்பவுமே அந்த ஒரு க்வெஸ்சன் நம்ம கேட்கும்போது அதுல எந்த இடத்துல தப்பு இருக்கு, எந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெஸ் பண்றோம், அதுல எந்த சொல் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லயோ இல்ல அந்த ஒரு சொல்லலையோ இருக்கிற ஒரு சின்ன ஒரு வேரியேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா அந்த படத்தோட ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த தடம்னு சொல்லிட்டு ஒரு க்ளூ, அந்த க்ளூவை தேடிக்கிட்டு போற ஒரு விஷயத்த காதல்லையும் கொண்டு வந்து அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காரு. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அந்த ரொம்ப அழகா அதை வந்து அருண் பண்ணியிருந்தாரு, அருணும் நாயகியும் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த காட்சி அமைப்பு. இந்த படமே ஒரு சேலஞ்சா இருந்துச்சு. ரெண்டு இரட்டை வேடம், பெரிய லுக் சேஞ்ச் இல்லை, பிகாஸ் அது கதை நீங்க படம் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் இதை வந்து வேறுபடுத்தி காட்டணும். அது என்ன ஏதுன்றது ஐ திங்க் வித்வுட் தி கைடன்ஸ் ஆஃப் மகேஷ் சார் ஹி மே பி சோ கம்ஃபர்டபுள், பிகாஸ் நான் என்ன சரண்டர் பண்ணிடுவேன். அவர்கிட்ட மட்டும் நான் எந்த கேள்வியுமே கேட்க மாட்டேன், பிகாஸ் அவர் மேல இருக்க நம்பிக்கை, பிகாஸ் ஐ நோ அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த விதத்தில் ஐ ஜஸ்ட் சரண்டர்ட் மை செல்ஃப் தடமை பொறுத்த வரைக்கும். அண்ட் இன்னைக்கு அவுட் புட் வந்திருக்கு அப்படின்னா இட்ஸ் டோட்டலி ஹிஸ் ஒர்க். அண்ட் ஐ ஆல்வேஸ் லவ்ட் ஒர்க்கிங் வித் மை லவ் இஸ் ரைட்டிங். அவரோட எழுத்து ரொம்ப பிடிக்கும், அவரோட தமிழ் ரொம்ப பிடிக்கும். கமாண்ட் போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கிற ஒரு கமாண்ட் ஐயோ பயங்கரம். ஸோ கொஞ்சம் காஷியஸாகவே நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ரியலி ஹாப்பி மகேஷ் சார். அண்ட் இன்னொரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு, அடுத்த படம் வேற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஐம் வெயிட்டிங் ஃபார் தட். So thank you so much sir, really happy unga ellarium sandhichathu romba sandosham. Eppodume or out of the box or pudhu vishayathukku audience eppodum support panuvinga, pathrikkalargalum adha vandu audience kondu poi eduthu poi seipinga. So andha vidathila tadam padam kandipa or out of the box film ah irukum, screenplay wise, scripting wise, kandipa adhu vandu unga ellarium or intriguing film ah irukum. அது ரொம்ப அழகா அந்த ஸ்கிரீன் பிளே தான் படத்தோட ஹைலைட். ஸோ டில் தி எண்ட் ஹவு ஹி மேக்ஸ் யூ ஆல் யூனோ கெஸ் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ ஐ திங்க் தட் இஸ் அ ஹைலைட் ஆஃப் த ஃபிலிம். ஸோ இதை நீங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்க பத்திரிகையாளர்கள் உங்களோட கடமை. ஸோ ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஸோ தேங்க் எவ்ரி ஒன். ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். ஸோ தொடர்ந்து எனக்கு தடையற காக்க என்ன இருந்தால் குற்றம் 23 செக்கச்ச வந்தவானம், இதை தொடர்ந்து தடம் படத்துக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பி இந்த நேரத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். இருவேடங்கள் அருண் விஜய்க்கு எனக்கு இன்னும் நன்றாக ஞாபகம் இருக்கிறது. தடையற தாக்க வெளியான போது ஆனந்த விகடனில்
ஒரு வரி எழுதியிருந்தார்கள், படத்தை பாராட்டிவிட்டு ஒரு வரி எழுதியிருந்தார்கள். அருண் விஜய், உங்களுடைய இன்னிங்ஸ் இப்பொழுதுதான் துவங்குகிறது என்று. அதற்கப்புறம் அவர் பல மைல் ஸ்டோன்களை கடந்திருக்கிறார். அவருடைய கரியரில் இந்த படம் ஒரு மறக்க முடியாத, மறுக்க முடியாத தடத்தை பதிக்கும் என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். இந்த படத்தை பார்த்துவிட்டு வெளியே வருகின்ற யாரும் அவருடைய திறமையை கண்டு வியக்காமல் வரவே முடியாது. And I say this as a director. அவருக்கான நியாயமான இடத்தை தடம் பெற்றுக் கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன்.